ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இவா லைஃப் ஸ்டைல். நாங்கள் உத்தரா. இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் நெயில் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்கேன் ஃபேக் நெயில்ஸ் யூஸ் பண்ணி. இந்த கிட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து மீசோலேருந்து ஆர்டர் போட்டிருந்தேங்க, கேஎஸ் ப்ரொஃபஷ்னல் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இதோட கிட்டோட விலை பார்த்திங்கன்னா 167 ரூபா தான் ஆச்சு. ஒரு கிட்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த ஒரு கம்பார்ட்மெண்ட்லேயே வந்து ஒரு 5 செட் ஆஃப் நெயில்ஸ் இருந்தது. ஸோ தட் நம்ம ரெண்டு ஹேண்டுக்குமே வந்து ஒரு 5 தடவை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் ஒரு 2 க்ளூ வந்துருந்துச்சு பேக்கேஜிங்கோடையவும். எல்லாத்துலேயுமே வந்து 1 க்ளூ தான் தருவாங்க, பட் இதில் வந்து 2 க்ளூ இருந்ததுங்க. இந்த ப்ராடக்டோட கோடு வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி வாங்கிக்கோங்க கைஸ். இப்போ வந்து நான் நெயில்ஸ்லாம் வந்து என்னோடய கரெக்டாக செட் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு என் நெயில்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுட்டு நீங்கள் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கைஸ். நான் என்ன பண்ணிட்டேன், நெயிலில் வந்து ஃபேக் நெயில்ஸில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என் ஃபிங்கரில் வந்து ஒரு 2 மினிட்ஸ் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ வந்து அது நல்லாவே ஃபிக்ஸ் ஆகிக்கிச்சு. இப்போ வந்து நெயில் எக்ஸ்டென்ஷன் வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ எனக்கும் வந்து இந்த நெயில் எக்ஸ்டென்ஷன் வந்து எப்படி தான் இருக்குது நமக்கு அப்படின்றத ட்ரை பண்ணணும்னு தோணுச்சு. ட்ரை பண்ணேன் கைஸ். இது பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு வந்து எனக்கு நல்லா இருந்தது, பட் வந்து லைக் லாங் ஸ்டேலாம் ரொம்ப இல்லைங்க. நடுவில் நடுவில் வந்து எனக்கு வந்து பிரேக்கேஜ் ஆகிடுச்சு. ஒரு 2 விரலுக்கு வந்து 2வது நாள்லேயே எனக்கு வந்து இது வந்துருச்சு, லைக் வந்து வந்துடுச்சு, க்ளூலேருந்து வந்துடுச்சு. இது பார்த்திங்கன்னா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போ ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த நெயில் எக்ஸ்டென்ஷன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அஃபோர்டபுள் ரேஞ்சில் வந்து ஒரு 167 ரூபாய்க்கு வந்து நமக்கு வந்து கை பார்க்கவே ரொம்பவே க்ரூம்டாக இருந்தது எனக்கு. யார் யார் வந்து நெயில்ஸை வந்து நெயில்ஸ் க்ரோ பண்ணணும் ஆசை இருக்கும், பட் வந்து நமக்கு சீக்கிரம் வந்து நெயில் உடஞ்சிரும் இல்லை நம்மளே டென்ஷனில் கடிச்சிருவோம் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஏன்னா நானும் அப்படி தான், நெயில் வளர்க்கணும்னு ஆசை இருக்கும், பட் வந்து அதை வந்து கரெக்டாக வந்து என்னால் வளர்க்க முடியாது. ஒன்று வந்து அதுவாக உடஞ்சிரும், இல்லைன்னா வந்து நானே டென்ஷனில் வந்து கடிச்சிருவேன். ஆனால் இது வந்து ரொம்பவே தப்பான பழக்கம் தான், பட் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு நான் இப்போ தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இந்த நெயில் எக்ஸ்டென்ஷன் வந்து இப்போ ட்ரெண்டிங் ஆனனால சரி இப்போது கண்டிப்பாக குறைச்சே ஆகணும் அப்படின்றத நான் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா இப்போ சூப்பராக நம்ம வந்து நெயில்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஒட்டியாச்சு. ஒட்டினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது கைஸ். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்பவே லாங்காக இருக்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ தட் நான் நெயில் கட்டர் யூஸ் பண்ணி கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எல்லா விரலையுமே வந்து நல்லா நீட்டாக கட் பண்ணிக்கிட்டேன். ரொம்பவே ஈஸியாக இருந்தது கட் பண்ணுறது கூட. க்ளூலேருந்து கூட வரவே இல்லை நெயில்ஸ் எதுவுமேவும், ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. நீங்கள் இல்லைன்னா கட் பண்ணிட்டு கூட எக்ஸ்டென்ஷன் ஒட்டலாம். எனக்கு ஒட்டினதுக்கப்புறம் தான் என் விரலை விட நெயில்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கே அப்படின்னு தோணுச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டேன். க்ரூம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துட்டேன். கொஞ்சம் அன்ஈவன் ஷேப்பாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ தட் அது லாஸ்ட்டாக வந்து என்ன பண்ணிட்டேன், நெயில் ஷேப்பர் வச்சு நல்லாவே ஷேப் பண்ணிக்கிட்டேன் எல்லாத்தையுமேவும். இப்போ வந்து ஒவ்வொரு விரலாக நான் வந்து நல்லா நீட்டாக வந்து யூ ஷேப்பில் ஷேப் பண்ணிக்கிட்டேன். இது வந்து நீங்கள் பாக்ஸ் ஷேப் பண்ணலாம், இல்லை வந்து உங்களுக்கு வி ஷேப் வேணாலும் வி ஷேப் கூட நீங்கள் இதில் கூட எக்ஸ்டென்ஷனில் கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணலாம் ஃபேக் நெயில்ஸில் கூட. இப்போ வந்து நம்ம நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் டார்க் ஷேடு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நம்ம ஃபங்க்ஷன் டைம்ஸ்லாம் வந்து டார்க் ஷேட் யூஸ் பண்ணுறப்போ நெயில்ஸ் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். லைட் கலர்ஸும் ரொம்பவே யூனிக்காக இருக்கும், பட் வந்து நான் வந்து டார்க் கலர்ஸ் வந்து ரொம்பவே ப்ரிஃபர் பண்ணுவேன் நெயில் பாலிஷ் பொறுத்த வரைக்கும். இப்போ உள்ள கேர்ள்ஸ்லாம் வந்து ரொம்பவே லைட் கலர்ஸ் விரும்புகிறாங்க, பட் சிலருக்கு வந்து தான் லைட் கலர்ஸ் செட் ஆகும். சிலருக்கு வந்து அவங்க வந்து டார்க் கலர்ஸ் வந்து ரொம்பவே அழகாக காமிக்கும். பொதுவாக வந்து டார்க் ஸ்கின் டோன் இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் வந்து லைட் கலர்ஸ் ட்ரை பண்ணுவாங்க, பட் வந்து நீங்கள் டார்க் கலர்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே உங்கள் ஃபிங்கர்ஸ் வந்து எலகண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு.
நான் எல்லா விரல்லையும் வந்து நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிக்கிட்டேன். நான் ஒரு கோட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது கோட்டும் அப்ளை பண்ணேன். நான் செகண்ட் கோட் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நெயில்ஸ் பார்க்க இப்படி தான் இருந்தது கைஸ். நான் இதுக்கு மேலே வந்து டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸோ தட் பார்க்குறதுக்கு இன்னுமே ஷைனிங்காக இருக்கும். அதோட நம்ம நெயில் பாலிஷ் மேலே டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணுறப்போ ரொம்ப நாள் வந்து நமக்கு வந்து நெயில் பாலிஷோட ஸ்டே இருக்கும். டிரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணதுக்கப்புறமா பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக இருந்தது. லைட்டாக வந்து எனக்கு வந்து அங்கங்கே ஸ்டெயின்ஸ் இருந்தது. அதெல்லாம் வந்து நான் ரிமூவர் வச்சு ஆஃப்டர் த வீடியோ தான் நான் அதை கவனித்தேன். அதுக்கு முன்னாடி நான் பார்க்கல. வீடியோஸில் பார்க்குறப்ப தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ தட் அதை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். ஃபைனல் லுக் வந்து ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.